யெகோவா ஈரே என்கிற நாமத்தின்படி கர்த்தர் பார்த்து கொள்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ஷாலோம் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு சுகமளிக்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா நிசி என்கிற நாமத்தின்படி கர்த்தர் ஜெயக்கொடியானவராய் இருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யெகோவா சிக்கேனு என்கிற நாமத்தின்படி கர்த்தர் நீதியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா மெகாதீஸ் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறவராய் இருந்து உங்களை மென்மேலும் பரிசுத்தமாக்குவாராக. யெகோவா உசேனு என்கிற நாமத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை உருவாக்கி தருகிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ரெபேக்கா என்கிற நாமத்தின்படி கர்த்தர் குணமளிக்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்ஷடாய் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் உங்களோடு எப்பொழுதும் சதா காலங்களும் இருந்து ஆசீர்வதிப்பார்.